வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். ஒரு ஹோட்டல் முதலாளி இவருடைய பையன் வந்து அந்த ஹோட்டல் கல்லாவில் பணம் வசூல் பண்ணுற இடத்துல உட்காந்துருக்கார். அப்போது அவருடைய மச்சான் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புது 500 ரூபா நோட்டை அப்படியே கலர் ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே ஒரிஜினல் நோட்டு மாதிரி எடுத்து அந்த கல்லாவில் உட்காந்துருக்க அவருடைய மச்சான்கிட்ட போய், இதை வச்சுக்கங்க பத்திரமா, நான் கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்க அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன், உங்கள்கிட்ட இது இருக்கட்டும், இந்த நோட்டை அப்படியே பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. சரி, மாப்பிள்ள தான் கொடுத்துட்டு போகிறாரு, வாங்கி வச்சுருப்போன்ட்டு வச்சுருக்காரு அவரும். அடுத்து அந்த ஒரு போனதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கடைக்கு பால் ஊற்றுற உடந்து அவசர அவசரமாக, தம்பி எனக்கு ஒரு ரொம்ப அவசரமான ஒரு செலவு, வேறு வழி இல்லை, எனக்கு ஒரு 500 ரூபா பணம் கொடுங்க, அந்த பணத்தை நான் போய் டாக்டர் செலவுக்காக வேணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு கொண்டு வந்து கெஞ்சுறாரு. சரின்ட்டு இந்த டப்பாவில் தான் அடைச்சி வச்சுருக்கோமே, இந்த 500 ரூபாயை கொடுப்போம்ன்ட்டு 500 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு, எப்படியும் மச்சா வந்து கேட்கறதுக்குள்ள இந்த காசு கல்லாவில் சேர்ந்துரும்ல, அதுலேருந்து 500 ரூபா அவர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த பணத்தை தூக்கி அந்த பால்காரன்ட்ட கொடுத்துறாரு. பால்காரு அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் ஒய்ஃபுக்கு வந்து மருத்துவம் பார்த்த லேடி டாக்டர் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஃபீஸ் கொடுக்காமல் இருந்தது, அந்த ஃபீஸை போய் இந்த லேடி டாக்டர்கிட்ட அந்த 500 ரூபாய் கொடுத்துருது. அந்த அம்மாவும் வாங்கி வச்சுட்டு உடனே அவரோட அதோடைய கார் டிரைவரை கூப்பிடுது. கார் டிரைவரை கூப்பிட்டு அந்த கார் டிரைவர்கிட்ட அந்த 500 ரூபா பணத்தை கொடுத்து, இது நம்ம பஜாரில் இருக்கார்ல ஒரு டெய்லரு, அந்த டெய்லர் பசங்க ட்ரெஸ்ஸு தைக்க சொல்லியிருந்தேன், அதில் அவங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா பாக்கி இருந்தது, அந்த டெய்லர்கிட்ட போய் அந்த 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு புதுசாக கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது அளவு எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வரைக்கும் வர சொல்லிவிட்டு வா அப்படின்ட்டு அந்த டிரைவர் அனுப்புதுங்க. டிரைவரும் நேராக போய் அந்த டெய்லர்கிட்ட 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு, இதுமாரி அம்மா டாக்டர் அம்மா வர சொன்னாங்க அளவு எடுக்க அப்படின்னு சொன்னது சரின்னு வர்றாரு. அந்த 500 ரூபாயை வாங்கின டெய்லர் என்ன பண்ணுறாருன்னா, கடையில் காஜா கட்டுற பையன் இருக்கான்ல, அந்த பையனை வந்து அங்கேயே கொஞ்சம் கடையை பார்த்துக்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பணத்தை எடுத்துகிட்டு இங்கே அதே ஹோட்டலுக்கு போகிறாரு. அதே ஹோட்டலில் கல்லால் உட்காந்துருக்கார்ல முதலாளியோடைய மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளைகிட்ட போய் இந்த பணத்தை கொடுத்து, நான் உங்கள் கடையில் பாக்கி வச்சுருந்தேன்ல சாப்பாடு டிஃபன்லாம் வாங்கினதில் பாக்கி ஒரு 500 ரூபா இருந்தது, அதுக்கு இந்த பணத்தை நீங்கள் வச்சுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்ததும், அந்த பணத்தை வாங்கி எந்த டப்பாவில் முதல்லேருந்து எடுத்து கொடுத்தாரோ அதே டப்பாவில் போட்டு மச்சான் வந்து கேட்டால் கொடுத்துடணும் அப்படின்ட்டு கரெக்டாக அதில் போட்டு உள்ளே போட்டு அடைச்சி வச்சிடறாரு. அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லாமே வந்ததுக்கப்புறம் அந்த பணமும் அதே இடத்துக்கு அங்கேயே வந்து சேர்ந்துடுது. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து மச்சான் வந்து, நான் கொடுத்த பணம் எங்கேயே வச்சுருங்களா அப்படின்னு அதே டப்பாவை திறந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வெளில போய் கொஞ்சம் நேரம் உத்து பார்க்குறாரு, நம்ம கொடுத்த அந்த ஜெராக்ஸ் நோட்டு தான் அப்படின்ட்டு அந்த நோட்டை சுக்குநூறாக கிழிச்சு போட்டுருவார். இதில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு செல்லாத பணத்தை வச்சு முதல்ல என்ன பண்ணுறாரு, கடை முதலாளிகிட்டேருந்து பால்காரன்கிட்ட போகுது, பால்காரன் கடை அடையுது, பால்காரன் கடை அடைஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து டாக்டர் கடன் அடையுது, டாக்டர் வாங்கிட்டு போய் டெய்லர் கடன் அடையுது, டெய்லர் வாங்கிட்டு போய் திரும்ப ஹோட்டலில் வாங்கியிருந்த கடன் அடைஞ்சு போயிடுது, நோட்டு செல்லாத நோட்டாகிடுது. அது செல்லாத நோட்டு இல்லையா, ஜெராக்ஸ் நோட்டு தானே, இதை வச்சுக்கிட்டே இவ்வளோ வேலையும் முடிஞ்சு போயிடுது. இத்தனை பேர் கடனும் அதனால் நேராகி இருப்பது நிஜமே இல்லையா, உண்மை. இதை வந்து வேறு நம்ம சிறிய நஷ்டம் அடைந்தவர் இதில் யாராவது உண்டா, யாருக்காவது ஏதாவது நஷ்டம் உண்டா, இது ஏதாவது மாயாஜால வேலையா, இல்லை ஒரு தேரவே தேராத நோட்டை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் கடனை அடைக்க முடியுமா அப்படின்லாம் யோசித்து பார்க்குறப்ப ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதனால் நண்பர்களே வந்து என்ன சொல்கிறோம்னா, இந்த பணம் இதெல்லாம் என்பதெல்லாம் வெறும் மாயை, உண்மையான உறவும் நட்புமே என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்ங்கிறதுல உறுதியாக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த தகவல். ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுக்கணும், ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன், ஒரு 10-15 நிமிஷத்து ஆப்ரேஷனு, மயக்க மருந்து கொடுக்கறதுக்கான டாக்டரும் வரல, அனஸ்தீசியா டாக்டரும் வரல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. உடனே நர்ஸு சொல்லுது, அனஸ்தீசியா டாக்டருக்கு 1000 ரூபா கொடுப்பீங்க, எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க, நான் அந்த வேலையை பண்ணிடுறேன் அப்படின்றது சரின்னு வர்றாங்க. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த பேஷண்ட்டை எழுந்துச்சு நிற்க சொல்லுது, இது கையை கோத்துக்கிட்டு கரகரகாரன்னு தட்டாமால் வந்து சுற்ற ஆரம்பிச்சுறாங்க. ஒரு 5 நிமிஷம் நிற்காமல் இந்த பேஷண்ட்டோடு சேர்ந்துட்டு தட்டாமால் சுற்றுது நர்ஸு. அதுக்கப்புறம் நிறுத்தினதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு மயக்கத்தில் ஒன்றுமே புரியல, அது வெட்டில் படுக்க வச்சு, இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை நீங்கள் பண்ணிவிடுங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய 500 ரூபாயை கொடுத்துருங்க, இது வந்து
வேறு விதமான அனஸ்தீசியா டெக்னிக் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் ஆச்சரியத்துக்கு கொண்டு போயிடுச்சு அந்த நர்ஸு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.